இன்றைக்கி நம்ம கார்கோ பைக்கில் ஒரு 25 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன், ஸோ ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி ரைடு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். நம்ம கூட சிவப்பிரித்தன் அண்ட் வில்வா ரெண்டு பேர் வர்றாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக அங்கங்கே கொஞ்சம் ரெயின்லாம் வந்து நல்லா நினைஞ்சிட்டே தான் வந்துட்டுருந்தோம். நல்லா ஜாலியான ரைடாக இருந்துச்சு. குட் மார்னிங் கைஸ். இன்றைக்கி கார்கோ சைக்கிளில் ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். 50 ஓடுதான் தெரியல. நம்ம சைக்கிளை ரிவ்யூ பண்ணுறது ரெண்டு பேர் இருக்கிறாங்க, பார்ப்போம். முன்னாடி சிவப்பன் போயிட்டுருக்காரு, பின்னாடி வில்லு வர்றான். சி பை கப்பலூர் நோக்கி போயிட்டுருக்குறோம். இந்த கிராசிங்கில் என் மேலே தப்பு இருந்த மாதிரி தெரில. எல்லாத்துக்கும் நின்ற வண்டி நம்ம வரும் மட்டும் சர்றதுக்கு முன்னாடி வந்தான். விட்டுருந்தானே அவன் நம்பர் பிளேட்லாம் பாயிண்ட் பிடிக்கிட்டு வந்துருக்கோம். ஏன்னா என்ன இந்த இதில் ஹாரன் வந்து தள்ளி இருக்குது, உடனே அடிக்க முடியல. இந்த வண்டி தான் கிரா இதில் போட்டிருப்பேன், மெரினில் வந்து பக்கத்துலேயே போட்டிருப்பேன். ட்ராப் பேரில் பெருசாக இருக்கும், கை இங்கேனா பிடிச்சிக்கலாம்ல. 17 கிலோமீட்டர் வந்துருக்குறோம் கப்பலூர் டோலு. நம்ம சிவபெத்தன் பாஞ்சி பேட்டாப்பில். நமக்கு இது கேஷுவல் ரைடு, அவனுக்கு இது ட்ரைனிங் ரைடு, அவ்வளோதான் வித்தியாசம். ஏ வந்துடாதரா. ஏ நீங்களா போகிறீங்க? டே சைக்கிள் போகிற கேப்டா. ஓ நல்ல மேகமூட்டம், மலைச்சாரல் இன்னும் வரல. வந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, ஃபில் மட் கார்டு கவர் பண்ணியிருக்கிறோம். சட்டம் மட்டும் தான் ஈரமாகும். இன்னைக்கு 50 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். நம்மளுக்கு 54 வரும் வீட்டுக்கு போகும்போது. நம்மளுக்கு அந்த வெயிட் பண்ணி போகிறாப்புல. முன்னாடி சிவப்பிதுன்னு போக, அவனை சேஸ் பண்ணி வில்லா போக, வில்லா பிடிக்க நான் போக, மேக்ஸிமமே என்னால் இவ்வளோ தான் போக முடிஞ்சு. அதுக்கு மேலே பெடலிங் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா கியரிங் அதுக்கேற்ற மாதிரி லோவாக இருந்தது. ஸோ ரெண்டு பேரும் ஸ்லோவாகிட்டு எப்படியும் சிவப்பிதுன்னு கொஞ்சம் தூரத்தில் போய் நிற்க போகிறான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்லோவாகவே போயிட்டு. அழுத்தம்லாம் இல்லை, அழுத்த முடியும். வண்டியில் கியர் கிடையாது, அதனால் எஃபர்ட்டு தான் வேஸ்ட் ஆகும். திருமங்கலம் பைபாஸ் வந்துட்ருக்கோம். 4 கிலோமீட்டர் விட்டானே. லைட்டாக மலைச்சாரல் அடிக்குது. மழையில் நினைஞ்சு நினைக்கிறேன் வீட்டுக்கு போயிடலாமடா. இங்கே வீட்டில் மீட்டப்பட நல்ல தூரம் மலை. அது கீழே கொஞ்சம் நிப்பாட்ற, ஃபோன்லாம் தூக்கி பேக்கில் போட்டுக்கிறேன். அப்படியா? இல்லை கேமராலாம் இருக்குது. ஏடா இங்கே ஒரு ஹைவே போடுறாங்க. ஓ நல்ல மலை நினச்சிட்டோம். வெயில் அடிச்ச கண்டி போகலான்னு பார்த்தா நீ கண்டி போட முடியாமல் கேட்டாங்க. ஹாய் கைஸ். என்ன போயிட்டு நான் வரேன், பேக்ல வரேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபோனு சார்ஜரு ஹெட்ஃபோன்லாம் பேக்கில் பதப்படுத்தாச்சு. ஆனால் பேக் வாட்டர் ப்ரூஃப் இல்லை. நல்லா ஊற்ற ஊற்ற நோக்குது. தரம்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. வா இந்த ரைடை செல்ஃபி போகலான்னு பிளான் பண்ணதே நான் தான். மழை ஓட்ட ஓட்டிங்கன்னு நம்ம பேர் சொல்லிடக்கூடாது.
பிளான் முரட்டுத்தனமாக போடுறாங்க. நம்மளை எங்கே திறனோட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்போசில் வர்றீங்க, இறா இறா நம்ம ஆரம் அடிப்போம். இறங்கிட்டான்ல, நம்ம வண்டிக்கு வர வேண்டிய மரியாதை வந்துடும். யாருக்கு எதுக்கு அச்சா நீ? ஒரு டயர் வெடிச்சிருச்சா? திருநகர் ரூட்டு அது என்ன மலை? அம்மா கிளைமிங்கை போட்டு பார்ப்போம். மேலே வரைக்கும் வீடு கட்டியிருக்கிறாங்க. முடியா 30ல அல்ட்ரா எண்டியூரன்ஸ் டெஸ்ட்லாம் பாஸ் ஆகிடும்டா. நீ ஏன்டா இம்ப்ரூவ் பண்ணுற? இப்போ ஒருத்தன் ஓட்டிருக்கிறான் சில்க் ரோடு இந்த இது ஈவெண்ட்டு, நம்ம ரேஸு ஆலன்ஸான்னு சொல்லிட்டு காக ஸ்டேடி கெஸ்ட் தானே இந்த கடை பேர். வச்சு சாப்பிட்ருக்குறோம் கடை சாப்பிட்ருக்குறான், வீட்டில் சாப்பிட்ருக்குறான். சரி சாப்பிடல, அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுக்கப்புறம் கேமரா தூக்கிக்குள்ளே கேட்குறேன். கேமரா சார்ஜ் கம்மியானதுனால இதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் 50 கிலோமீட்டர் கரெக்டாக 50 கிலோமீட்டர் இருந்துச்சு வீடு போய் சேர்றதுக்கு. இதே காலையில் ஒரு காமனாக நான் வெயிட் பண்ண வச்சாங்க. அப்போ எடுக்கும்போது சும்மா டைம் லாஸ் போட்டு விட்டேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு சைக்கிள் இருக்கிற மாதிரியே தெரியல, அவ்வளோ இருட்டாக இருக்குது.